கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய முதல் பிரம்மாண்டமான மாநாட விக்கிரவாண்டி தொகுதியில நடத்தி முடிச்சிருந்தாரு. இப்படி இருக்க இந்த மாநாட்டில் வச்சே தங்களுடைய கட்சிக்கு நேரடியான எதிரி யாரு அப்படின்னு திமுகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சு பேசினது மட்டும் இல்லாமல் குடும்ப அரசியலை கண்டிப்பாக ஒழிச்சே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரியும் கங்கணம் கட்டிக்கிட்டு விஜய் அவர்கள் பேசினது தற்போது தமிழக அளவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள் எல்லாரையுமே கதிகலங்க வச்சிருக்கு. ஸோ இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டது என்னமோ பார்த்தீங்கன்னா திமுக தான். ஏன்னா 2026 திமுகவை வீழ்த்தி கண்டிப்பாக நான் முதலமைச்சராக ஆவேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் பேச்சில் இருந்து எல்லாருக்குமே தெளி தெளிவாக தெரிஞ்சுது. இப்படி இருக்க திமுக கடந்த 50 வருடமாக மாறி மாறி நம்ம தமிழகத்தை ஆட்சி செஞ்ச மிகப்பெரிய கட்சி அது. அதனால் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன திட்டத்தை கையில் எடுத்து அவங்களுடைய ஆட்சியை ஒவ்வொரு முறையும் தக்க வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு திட்டத்தை தான் தற்போது புதுசாக துணை முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்க ஸ்டாலின் அவருடைய மகனான உதயநிதி தற்போது அவர் கையில் எடுத்திருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் நம்ம தமிழகத்தின் எவ்வளவு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலையுமே விஜய் ரசிகர்கள் விஜயை விரும்பக்கூடியவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தியான விஜய் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னா விஜய்க்கு நேர்மாறா சம பலம் இருக்கிற ஒரு சினிமா பின்புலம் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு தற்போது திமுக தலா அஜித் அவர்களை திமுக உள்ள கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளும் பரபரப்பாக தற்போது திமுகவில் நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியாகிருக்கு. ஸோ அதற்கான மிக முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளியாக நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தலா அஜித் அவர்களை வாழ்த்தி ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக கார் ரேஸில் அஜித் அவர்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காரு. அதை பாராட்டி பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக இல்லாமல் உதயநிதி அவர்கள் திடீர்னு அஜித் அவர்களை பாராட்டி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களை நேரில் சந்தித்து உதயநிதி அவர்கள் பேசினதாகவும் அதாவது விஜய் அவர்களுக்கு விஜய் ரசிகர்கள் மட்டும் வாக்கு அளித்தா கண்டிப்பாக விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுக்கு இணையாக அஜித் அவர்கள் ரசிகர்களும் இருக்காங்க. அஜித் ரசிகர்கள் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களால் பெரும்பாலான வாக்கை பெற முடியும். ஸோ அது நடந்துடக்கூடாது. மேலும் அஜித் அவர்களுக்கு சினிமாவில் ரொம்ப பெரிய நல்ல பெயர் இருக்குது. அஜித் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக நின்றார்னா நிச்சயமாக விஜய் அவர்களால் திமுகவை எதிர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு அஜித் அவர்களை திமுகவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு உள்ளே கொண்டு வரதுக்கான பின்புல வேலைகள் பார்த்தீங்கன்னா தற்போது திமுக துவங்கிட்டதாகவும் அதற்கான முதல் படியாக தான் பார்த்தீங்கன்னா உதயநிதி தற்போது அஜித் அவர்களை வாழ்த்தி ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காரு. அதே போல் உதயநிதி அஜித் அவர்களை சந்திச்சதாகவும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் நடந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலில் திமுகவையும் அதுக்கப்புறமா அஜித் அவர்களையும் சமாளித்து அவர் ஆட்சியை பிடிக்கிறது கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு கடினமான விஷயமாக தான் விஜய் அவர்களுக்கு இருக்கும். ஸோ அஜித் அவர்கள் திமுகவில் சேருவாரா, விஜய் இதை எல்லாத்தையுமே அவர் சமாளிப்பாரா, உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.